சாப்பிடணும்னா லஞ்ச் பிரேக், டீ குடிக்கணும்னா டீ பிரேக், ஈன்னு சிரிக்கணும்னா ஈ பிரேக். பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை என்னடாது வாழு? ஷூட்டிங்கு கூட்டு போய் சொன்னிய, போய் சொன்னிய, அதுக்கு போயிட்டு வந்தேன். ஏன் உனக்கு இப்படி பேருக்குது? ஆமா, பொன்னியின் செல்வன் படத்துல நடிக்க போறோம்னு சொல்லி மணிரத்னம் சார்ட போய் சான்ஸ் கேட்க போறோம்னு சொன்னிய, என்னடாது? அதுதான் போனேன், போய் ரூமுக்குள்ள போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா ரூமுக்குள்ள அஞ்சாறு பேர் நாக்காளி போட்டு உட்காந்துருந்தாங்க. ஷூட்டிங்னா எல்லாரும் வந்திருப்பாங்க, உட்காந்துருந்தாங்க. நான் அப்படி போய் நடந்து போய் நின்னேன், பார்த்தா மணிரத்னம் சார் என்ன பார்த்துட்டாரு. ஐயோ ஐயோ, டே மணிரத்னம் சார் கண்ணுல மாட்டிட்டீன்னா அப்புறம் என்னடா? கை ஃபுல்லா உனக்கு மணி 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 மணியா கொட்டு கோடி சொல்றேன். ஆக போறதா நினைச்சேன். என்ன பார்த்துட்டவரு, ஏய் ஜென்டில்மேன், come on, you only you gentlemen, you மட்டும் come on, but all of the friends out of in சொல்லிட்ட அப்படி அண்ணே என்ன செலக்ஷன் பண்ணிட்ட. அப்படியே பேசிருக்காரு, அப்படியே பேசிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்ன இப்படி திரும்ப சொன்னார், இந்த பக்கம் திரும்ப சொன்னார். புராண படம்னா அப்படி புஜ பராக்கிரமம் எல்லாம் ஒரு ஆளு ஜட்ஜாண்டுக்கா இருந்தாரு. பவரை காட்ட சொல்லி மசில்ஸ் காட்டினார். இப்படின்னு பாரு, மொத்த பேரும் ஓடிவிட்டானு. உடனே எங்க அந்த பெல்ட் எல்லாம் கேட்டார். ஒண்ணு குதிரை கிட்ட ஒண்ணு எடுப்புல போட்டிருக்கேன்னு சொல்லி குதிரை. உனக்கு குதிரை ஏற்றதுல எல்லாம் பெல்ட் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நான் என்னமோ உனக்கு பரதேசிப்பேன், நீ வந்து ஃபெயிலியர் ஆயிடுவோ, உன்னை ரிஜெக்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட செலக்ட் ஆயிட்டேன். கிட்ட அந்த நெருக்கம் தான் வந்துருச்சு. மணிரத்னம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி போயிட்டு என்னை பார்த்துட்டு, ஏய் ஃபூல் ஃபூல், யூ நாட்டி, உனக்கு மாதிரி இருக்கா? இது 1000 இயர்ஸ்க்கு மேல் எடுத்த ஒரு நாவல் ஃபுல். யூ ஆர் கோயிங் டு தி மேக்கப் ரூம் சொன்னார். செலக்ட் ஆயிட்டேன், செலக்ட் ஆயிட்டேன், கரெக்ட் தான். அக்கு நீ நினைச்சிட்டேன். அவர் சொன்ன உடனே அந்த மேக்கப் ரூம்ல போய் அப்படி கதவை திறந்தேன். திறந்தா 10 பைலுவோ கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கானோ கத்திய. ஒவ்வொருத்தரும் டிசைன் டிசைனா வச்சுக்கிட்டு கிட்டக்க வந்தான். மூதேவி மூதேவி மூதேவி, உன்ன அவர் மணிரத்னம் சொன்னது மேக்கப் ரூமுக்கு போய் மேக்கப் போடுறான்னு போர்க்கலை காட்சி சீன் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, அங்க போய் தொலைஞ்சிருக்கடா பரதேசி. நீ ஒரு மூதேவி, அவனு கீறதுக்காக நீங்களா நிக்கிறானுவா? உன்ன ஏண்டா அவனு கீறணும்? கேட்டனே அம்மா, அவர் கேட்டாரு என்ன மேக்கப்னு கேட்டாரு. நான் சொன்ன பழுவேட்டரையர் மேக்கப். புரிஞ்சு வச்சுறாட்டே, லூசு பேல லூசு பேல. பழுவேட்டரையர்னாலே அவருடைய மெயின் விஷயமே என்ன தெரியுமாடா? 86 தழும்பு அவர் உடம்புல பட்டு கிரு 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 இருக்கும்டா. ஆமா, அதையும் சொன்னானுங்க. அதுக்காக நான் கேட்டேன், ஏண்டா 1 மாசத்துக்கு பின்னாடி தானே ஷூட்டிங் இருக்கு, இப்ப எதுக்கு நீங்க கீறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், இன்னைக்கு கீறினாதான் மசாலா நல்லா உள்ள சோர்ந்து 65 நல்லா இருக்கும் நினைச்சிருப்பான். ஏண்டா மேக்கப் மேனா அவன் என்ன பண்டாரியாடா? ஏன் கேக்குற? அதுக்கு அவன் சொல்றான், இப்ப கீறினாதான் இந்த தழும்பு வந்து ஷூட்டிங் எடுக்க போல சரியா இருக்கும். போடான்னு பார்த்தேன். ஒரு கீருக்குனாலே எனக்கு வந்து 1 வருஷம் ஆகும் ஆடுறதுக்கு. ஏற்கனவே எனக்கு சுகர் 340 இருக்கு. இந்த 86 கொண்டா நான் என்ன போடுது? பார்த்தேன், போடா அண்ணியாவது பொண்ணியாவது சொல்லி ஓடி வந்து வெளியில வரப்போ தப்பிச்சு வர பார்த்தா ஒரு பைய கதவு மூடிக்கிட்டு தடுக்கலாம். பார்த்தேன் கத்திய உள்ள விட்டு ஒரு நிமிட்டு நிமிட்டு கீழே தள்ளி விட்டு ஓடி வந்து விட்டது.